வெல்கம் டு ஹில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான அல்வா செய்ய போகிறோம். அதை எதில் செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் மெஷரிங் கப்பில் அரை கப் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கிண்ணத்தில் கூட எடுத்துக்கலாம், இல்லை டம்ளரில் ஒன்று எடுத்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் அரை கப் எடுத்திருக்கேன், எந்த கப்பிலையாவது நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம கழுவிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு, கழுவியாச்சு. இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் அரை கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன்ல, இப்போ ஒரு கப் தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் நிறைய தண்ணி வச்சிட வேண்டாம், ஒரு கப் போதுமானதாக இருக்கும். மூடி போட்டுட்டு ஒரு நாலு விசில் வச்சிடலாம். நல்ல குழையே வெந்துடும். இது பாருங்கள், நாலு விசிலுக்கு நல்லா வெந்துடுச்சு. தண்ணி பாருங்கள், கரெக்டான அளவு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், அரை கப்புக்கு ஒரு கப், ஒன்றுனா ரெண்டு, அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் வந்து ஒரு அடியை அடிச்சுட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள், தண்ணி போதுமான அளவு இருக்குது. இப்போ இதுக்கு தேவையானது மொத்தம் வந்து அரை கப்பு நெய். இப்போ வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்தா போதும், அதுக்குள்ளே வாசனை வந்துடும், ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரியை வறுத்துக்கலாம். நீங்கள் வறுக்காம கூட அல்வா செய்யலாம், அல்வாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மொத்தமாக தேவை வந்து அரை கப் நெய். நீங்கள் கால் கப் நெய் இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்கள் விருப்பம். அதுக்கு மேலேயும் கூட நீங்கள் சேர்க்கலாம், முக்கால் கப் கூட சேர்க்கலாம். இப்போது அதே நெய்யில் வந்து அரைச்சி வச்ச அந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட அந்த வறுத்து வச்ச கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு கோதுமை மாவை வறுத்துட்டு அது கூடயே கூட நீங்கள் இந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அரை கப்புக்கு ஒரு கப் சர்க்கரை நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டான அளவு அரை கப் பாசி பருப்புக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை இப்போது நல்லா கரைஞ்சி வரும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். அப்புறமா இது சரியாயிடும். நம்ம அரை கப் நெய்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், கேசரி கலர். இது வந்து உங்கள் விருப்பம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கண்ணாடி போல் இருக்கும். நீங்கள் வந்து கலர் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம், அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போயே ரெடி ஆகிடுச்சு அல்வா. பாருங்கள், ஓரம்லாம் ஒட்டாமல் வருது. சீக்கிரத்தில் ஒரு பத்து நிமிஷமே இதுக்கு போதும். கால் கப் வந்து நம்ம கால் டீஸ்பூன் வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து இதுவும் உங்கள் இஷ்டம்தான். இது பாருங்கள் ஒட்டாமல் வந்துடுச்சு. நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அல்வா ரெடி ஆகிடுச்சு. இருக்கிற நெய்யெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் அல்வா போல் இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பாசி பருப்பு வேக வைக்கும்போது அரை கப் எடுத்திங்கன்னா ஒரு கப் தண்ணி சேர்த்தா போதும். நிறைய தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் அல்வாவை செய்ய வேண்டாம். பாருப்பா டெக்ஸ்சர் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வாயில் வச்சோன்னா கரையும். இது நான் ஏற்கனவே சொன்னேன், பாதாம் அல்வா போல் இருக்கும். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, நான் நெய் வந்து அரை கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் கால் கப்பும் எடுத்துக்கலாம், இல்லை முக்கால் கப் கூட எடுத்துக்கலாம். எனக்கு அரை கப் வந்து போதுமானதாக இருந்தது. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் வச்சனும் கரையும். இது பாருங்கள், அப்படி எடுத்தேன்னா அப்படியே ஒட்டாமல் வரும், அவ்வளோ நல்லாயிருக்கு. வாயில் வச்சனும் இது கரையும். இது அவ்வளோ சூப்பரானது, ஈஸியாக செய்யலாம். ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்து முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு குறைவான பொருள் குறைவான நேரம் ரொம்ப ஈஸியாக செய்தெல்லாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.